வெல்கம் டு சாந்தி உலகம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட்டு 3 வீடியோஸாகவே நான் ஒரு மியூசியத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கண்டினியூவேஷன் தான் இது. இது வரைக்கும் பார்த்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவாக இருக்கும். மியூசியம் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது. இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் மக்கள் போட்டிருந்த ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்துட்டு இப்போ ஒரு ரீசன்ட் இயர்ஸில் வந்து ரெடி பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் இவங்க யூஸ் பண்ண ஆர்னமெண்ட்ஸ் வந்து சில்வரில் தான் இருந்துச்சு. அதில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இப்போ 18 கேரட்டில் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அதை செய்யறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸையும் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ்ஸு ரெடி பண்ணுறதுக்கு அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருக்காங்க. அதில் ரொம்ப சர்ப்ரைசிங் என்ன அப்படின்னா, நம்ம நாட்டில் நம்ம நெசவுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதே தான் வச்சுருக்காங்க இவங்களும். நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலைங்கிறதால எனக்கு அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸஸை இப்போ ரீசன்ட் டேஸில் அவங்க டிசைன் பண்ணி, ஸ்பெஷல் இந்த ஃபேஷன் டிசைனர்ஸ்லாம் இருப்பாங்களோ அவங்கள வச்சு டிசைன் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு லேடிஸ் யூஸ் பண்ணுற ஆர்னமெண்ட்ஸ் எல்லாத்தையும் தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதே ஈக்குவலாக ஜென்ஸும் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற அந்த கஞ்சர்னு சொல்லிட்டு ஒரு கத்தி இருக்கும், ஒரு கர்வ்டு ஷேப்பில், அது கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேனான்னு தெரியலை, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. மற்றபடி அவங்க யூஸ் பண்ணுற அந்த கேப்பு, அவங்க வச்சுருக்கிற சில ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே தனியாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. ரொம்ப முக்கியம் பார்த்திங்க அப்படின்னா, இவங்க 1997 தான் பார்த்திங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து இவங்களுக்கு கிடச்சிது. அது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒமான்டல்னு ஒரு கம்பெனி தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது ஓமன் ஒரு டெலிகம்யூனிகேஷன் சொல்லிட்டு அதை ஷார்ட் ஃபார்ம் ஒமான்டல்னு கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் இப்போ இந்த இயரில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டேஸில் 5G அவங்க தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிருக்க ரேடியோ, எஃப்எம்க்குலாம் என்னென்ன வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இப்போ நிறையா அதெல்லாம் மாறிட்டு இப்போ டெலிவிஷனுக்கு டிவிக்கு மாறிட்டோம்ல, அதை பற்றியும் கொடுத்துருந்தாங்க டீட்டெயில்டாக. எஃப்எம்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்கள்ல அந்த செட்டப் எல்லாத்தையுமே அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். ஆடியோ வீடியோகிராஃபிக்லாம் அவங்க என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக வச்சுட்டு அது கீழே என்னென்ன அப்படிங்கிறதையும் அழகாக எழுதியிருந்தாங்க. எப்பயும் போல தான் இங்கிலீஷ்லேயும் அரபிக்லேயும் நோட் பண்ணியிருந்தாங்க. டிவி பார்த்திங்கன்னா நமக்கு எப்பயுமே தெரியும், நம்ம ஜென்ரேஷனில் எப்படி குட்டியாக இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா எவ்வளோ தின்னாக வந்திருக்கு அப்படின்ட்டு அது எல்லாத்தையுமே அழகாக இது பண்ணியிருந்தாங்க. இதில் முக்கியமாக நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு இடத்தையும் டிஸ்பிளே பண்ணியிருக்கும் போது மக்களுக்கு போர் அடிக்காமல் கொஞ்சம் என்கேஜாக வச்சுக்கிற மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி சில சில ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கும், அதை பசங்க செஞ்சுட்டே வரும்போது அவங்க போர் அடிக்காமல் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாங்க. இந்த இடம் தான் எனக்கு சர்ப்ரைஸாக இருந்த இடம். நம்ம எப்படி வீவிங்க்கு நெசவுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதே டெக்னாலஜி தான் அழகாக செஞ்சுருந்தாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். இந்த வீவிங் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி ஒரு ஐடியா இருக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன்னா, எப்போ இன்டர்நெட் வந்துச்சு, எப்போ நிறைய டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறதா டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஒரு 3D மாதிரி வச்சுட்டு அழகாக போட்டிருந்தாங்க. லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், ஒரு 2011 அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டெலிஃபோன் கார்டு மாதிரி இருக்கும், நம்ம அதில் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு புது இடத்துல இருக்க ஃபோன் பூத்தில் தான் வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் இந்த இன்டர்நெட் வந்த பிறகு தான் நம்ம கம்யூனிகேஷனுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நம்ம பக்கத்தில் இருக்கும்போது தெரியாது, ரொம்ப தூரத்தில் இருக்கும்போது பேசணும், ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இந்த இன்டர்நெட் இருந்துங்கிறது கண்டிப்பாக அந்த வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஆரம்ப காலத்துலலாம் எல்லாராலையுமே இந்த ஃபோன் கார்டு யூஸ் பண்ண முடியல, ஏதாச்சும் பேசணும் ஃபோனுனா லெட்டரில் தான் எழுதி அனுப்புவாங்க. அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது யூஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இன்டர்நெட்டால் நிறைய தீங்கு அது இது அப்படின்னு பேசினாலும், இந்த மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் விட்டுட்டு ரொம்ப தூரமாக இருக்கவங்களுக்கு அது எவ்வளோ வரப்பிரசாதங்கிறது அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஆரம்ப காலத்தில் அவங்க யூஸ் பண்ணியிருந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் வெளியில் செஞ்சுருந்தாங்கன்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்கு செய்கிறதுக்கு யூஸ் பண்ண டூல்ஸை கூட அழகாக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த செக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜென்ஸ் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அதுக்கு சேர்த்து யூஸ் பண்ண டூல்ஸ்லையும் எழுதி வச்சுருக்காங்க. அழகாக டிஸ்பிளேயும் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த குட்டி குட்டி
இதெல்லாம் டூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருள் செய்கிறதுக்கு ரிங்கு, அப்புறம் அவங்க போட்டிருக்க அந்த மாலை மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை செய்கிறதுக்கான டூல்ஸ் தான் இதெல்லாம். இது வந்து லேடிஸ் யூஸ் பண்ணுறது. அந்த தோடு பார்த்தீங்கன்னா தெரியும், தலையோட மாட்டி காதில் தொங்குற மாதிரி இருக்கும். எப்படி வெயிட் தாங்கினாங்கன்னு தெரியல, அதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக போட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது அந்த காலத்தில் யூஸ் பண்ணியிருந்த பாத்திரம், மண் பாத்திரம்லாம் இருக்குல்ல அதை பற்றியும், அப்புறம் வந்து அவங்க அப்போ இருந்து இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த கதவு ஜன்னல்லாம் வுட்டில் தான் அதிகமாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, எப்போ போய் ரெடி பண்ணதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டு செக்ஷனில் பார்த்திங்கன்னா தோடு அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா மாலை லாங் செயின் மாதிரி அந்த பென்டன்ட்லாம் வச்சுட்டு சூப்பராக இருக்குது, ஆனால் நல்லா வெயிட்டாக இருக்கும் போல் இருக்குது, பார்த்தாவே தெரியும். இந்த மாடல் பாருங்கள், கழுத்தில் போடுறது தான் எவ்வளோ பெருசாக இருக்குது, இது ஒன்று போட்டாவே நம்ம கழுத்து நிறைஞ்சிடுற மாதிரி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா கைவினை பொருட்கள் தான், நிறைய இந்த பேம்போ பேஸ்கெட்டு அப்புறம் இந்த விசிறி மாட்டை அந்த மாதிரியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த செக்ஷனில் பெரிய பெரிய வெள்ளி பிளேட்டு அதெல்லாம் வந்து அப்போ இருந்து யூஸ் பண்ணதை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க தண்ணி குடிக்க யூஸ் பண்ணது, சாப்பாடு பரிமாறத்துக்கு வச்சுருந்த கரண்டி, அது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இங்கே இருக்கவங்களுக்கு தெரியும், அரபிக் பீப்புளும் அதிகமாக அந்த காவான்னு சொல்லிட்டு டீ மாதிரி ஒன்று குடிப்பாங்க, அதில் பார்த்திங்கன்னா சர்க்கரை எதுவுமே இருக்காது, அது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா டேட்ஸை வந்து வச்சுருப்பாங்க, இதை குடிச்சிட்டு அதை சாப்பிட்டுப்பாங்க, அது இனிப்பை வந்து டேலி பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க, அதுக்கு யூஸ் பண்ண வெசல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் வுட்டில் செஞ்ச அந்த கதவு ஜன்னலெல்லாம் அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எப்படி ரெடி பண்ணினாங்க, அதில் என்ன டிசைன்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 19th century தான் ரெடி பண்ணது, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இந்த மியூசியத்தில் நான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கார் வந்து லேட் ராஜா லாஸ்ட்டாக யூஸ் பண்ணியிருந்த கார் தான், 2019-20 அவங்க வந்து யூஸ் பண்ணியிருந்த இந்த பென்ஸ் காரை வந்து அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ராஜா உட்காந்துட்டு மக்களுக்கு வந்து கையசிச்சுட்டு போகிற மாதிரி நல்லா டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. லுக் வைஸ் ரொம்ப நல்லா இருக்குது, அவங்கள ரிமெம்பர் பண்ணுற மாதிரி நல்லா அழகாக இருந்துச்சு. இங்கே ரெஸ்ட் ரூமில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வாஷ் பேசின். நம்ம ஸ்லைடு மாதிரி வச்சுட்டு கை கழுவணும் அப்படின்னா தண்ணி வந்து அப்படியே ஸ்லைடாகி போகிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு ஃபஸ்ட் டைமாக இருந்துச்சு. இதை மாதிரி யார் பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் போஸ்ட் பண்ணியிருந்த இந்த 4 பார்ட்டுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ பற்றிய கமெண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.